வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலயமா பொது விநியோக திட்டத்தின் கீழே செயல்படுற கூட்டுறவு நியாய விலைக்கடை மற்றும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் பணியிடங்களுக்கு பணியாளர்களை தெரிவு செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கூட்டுறவு துறையில் இருக்க அந்த ரேஷன் ஜாப்க்கு சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து வரப்போகுது. இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஆர்சிஎஸ்லேருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இது டிஆர்பி மூலிமா தான் வரும், டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். பொருள் கொடுத்துருக்காங்க, மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் 2024 மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பணியிடங்களுக்கு பணியாளர்களை தெரிவு செய்து தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறை தொடர்படுத்துதல் தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தாங்க சேல்ஸ்மேன் பேக்கருக்கு. எகைன் வந்து அதுக்கான வேகன்சிஸ் வந்து நிரப்ப போகிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துருவோம். 2024 மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தின் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் 30/9/2024 தேதியை காலி பணியிடங்களுக்கு, அதாவது 30/9/2024 அந்த டேட் படி இருக்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அந்த வேகன்சி வந்து நிரப்புறது தொடர்பாக வந்து அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. பொதுப்பணி நிலைத்திறனில் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவி உயர்வுகளை வழங்கிய பின்னரே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதாவது பொதுப்பணி நிலைத்திறனில் அங்கே இருக்க வந்து செக்ரட்டரி அண்ட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வழங்கிய பின்னரே இந்த காலி பணியிடங்களை நிரப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து கீழ்நிலை பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இதன் பின்னரே விற்பனையாளர் மற்றும் கட்டணர் காலி பணிகளை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு, அதாவது 30/9/2024 படி எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதை அறிவித்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணர்கள் தெரிவு செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் இணைப்பில் கண்டுள்ளபடி தொடர்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் பார்வை 3 காணும் விற்பனையாளர் மற்றும் கட்டணர் தெரிவு பணிகள் 2024 வெவ்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கான கால வரையறை, அதாவது டார்கெட் டேட் ஒன்று கொடுப்பாங்க, டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸ் ஆகியவற்றை வலுவாக பின்பற்றி விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் தெரிவு நடவடிக்கைகள் 2024 உரிய விதிமுறைகளை பின்பற்றி நிறைவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க. ஸோ தென் வந்து இது இதில் டார்கெட் டேட் கொடுத்துருப்பாங்க. எப்போனா ஃபர்ஸ்ட் வந்து கெட்டிங் ரிசொல்யூஷன்ஸ் மினிட்ஸ் ஃப்ரம் சொசைட்டிஸ் ரிகார்டிங் வேகன்ஸ் அண்ட் குவாலிஃபிங் ஏஜ் ஆஃப்டர் கிவிங் ப்ரொமோஷன்ஸ் டு ஆல் எலிஜிபிள் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ் ஃபைனலைசேஷன்ஸ் ஆஃப் வேகன்சி ரோஸ்டர் ஃபைனலைசேஷன் கெட்டிங் லிஸ்ட் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸைஸ். ஸோ உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸோட லிஸ்ட்டு எல்லாமே வந்து 7/10/2024 அதுக்குள்ளே வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. தென் டிஆர்பியில் வந்து ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தில் ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/10/2024 அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும்னா, ரெண்டு நியூஸ் பேப்பரில், அதாவது டிஸ்ட்ரிக்டோட நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷனாக போட சொல்லியிருக்காங்க. அது 9/10/2024 அன்றைக்கி வந்து வெளியாகும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 7/11/2024, அதாவது இந்த சேல்ஸ்மேன் பேக்கர் வேகன்சிஸ்க்கு வந்து 9/10/2024 7/11/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஹால் டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து 8/11/2024 அன்றைக்கி டவுலோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் 25/11/2024 9/12/2024 வரைக்கும் இருக்கும். இதுக்கான ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் இதுக்கான லிஸ்ட்டை வந்து 24/12/2024 அன்றைக்கி, அதாவது யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு வந்து 24/12 உடனே வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ அதாவது இன்டர்வியூ முடிஞ்சு ஒரு 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வந்துடும். 24/12/2024 லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கான கம்யூனிகேஷன் டு சொசைட்டிஸ் உங்களோட சொசைட்டிஸ்க்கு வந்து 27/12/2024 வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துருவோம். இது ரெண்டோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தொடர்பாக சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, நியாய விலைக்கடை விற்பனையாளர் கட்டுநர் ஆகிய பணியிடங்களுக்கான பணியாளர்களை ஒவ்வொரு விண்ணப்பத்தாரரும் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண்களுக்கு மதிப்பு அளித்தும் நேர்முக தேர்வு நடத்தியும் தேர்வு செய்வதற்கான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறையில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அரசாணை என்ன அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம முக்கியமாக தேவை அதை மட்டும் வந்து பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு விண்ணப்பத்தாரும் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண்களுக்கு 50% மதிப்பு அகாடமிக் வெயிட்டேஜ், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10th 12th அப்படின்னா உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸில் 50% மார்க் எடுத்துப்பாங்க. இப்போ 500 மார்க்குக்கு வந்து 400 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா அதில் 50% மார்க் வந்து கணக்கிட்டுட்டு தென் நேர்முக தேர்வில் இன்டர்வியூவில் வந்து 50% மார்க்கும் அவங்க வந்து எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிட விவரங்களை எப்படி அறிவிப்பாங்க அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளரின் கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தும் சங்கங்கள்
தமது கட்டுப்பாட்டில் உள்ள நியாய விலைக் கடையில் உள்ள விற்பனையாளர் கட்டுநர் பேக்கர் அண்ட் சேல்ஸ்மேன் இந்த ரெண்டு போஸ்ட்டும் அவை ஏற்பட்ட அதாவது வேக்கன்சி ஏற்பட்ட நாளிலிருந்து 15 நாட்களுக்குள்ளும் பின்னர் ஏற்படும் காலிப்பணியினுக்கு அத்தகைய காலிப்பணியிடம் ஏற்படக்கூடும் நாளிலிருந்து 90 நாட்களுக்கு முன்னர் நிரப்பப்பட வேண்டிய பதவி தொடர்புடைய அனைத்து விவரங்களும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் நிலையத்திற்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் நிலையத்தால் இதற்கு முன்னர் நடத்தப்பட்ட மேற்படி பணிகளுக்கான தேர்வில் சங்கங்கள் அளித்த காலிப்பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக கணக்கிடப்பட்டு அரசு விதிகளின்படி 200 புள்ளிகள் இனச்சுழற்சி முறை பின்பற்றப்பட்டு அதற்கேற்ப பணியாளர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசர்வேஷன்ஸ் மெத்தட் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துருவோம். சங்கங்களிலிருந்து பெறப்பட்ட காலிப்பணியர் விவரங்கள் ஒட்டுமொத்தமாக தொகுக்கப்பட்டு அரசு விளம்பரங்களை வெளியிடுவதற்கு அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மாவட்டத்தில் புழக்கத்தில் உள்ள 2 உள்ளூர் தமிழ் நாளிதழ் வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட வேலைவாய்ப்பு தகுதி வாய்ந்தவர்கள் பட்டியலில் கோரி பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஆன்லைன் விண்ணப்ப படிவம் நிர்ணயம் செய்தல். ஸோ ஆன்லைனில் மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன டீடெயில்ஸ்னால் பேர், டேட் ஆஃப் பர்த், தந்தை, முகவரி. ஸோ இந்த டீடெயில்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா டீடெயில்ஸும் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுக்கான பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் மெத்தடை தான் கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ ஸ்கிரீனிங் கமிட்டி வந்து ஒன்று அமைச்சிருவாங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டணங்கள் தேர்வை பொறுத்த மட்டும் மாவட்ட ஆட்சியர் நிலையம் சரக கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர், பொது விநியோகத் திட்ட கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் மற்றும் மாவட்ட வளங்கள் அலுவலரால் நியமனம் செய்யப்பட்ட வட்ட வளங்கள் அலுவலர் அடங்கிய ஒரு குழு ஒன்றை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையில் மாவட்ட வளங்கள் அலுவலருக்கு பதிலாக உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சென்னை தெற்கு துணை ஆணையரால் நியமிக்கப்படும் உதவி ஆணையரை கொண்டு இந்த குழுவை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டும் சரிபார்ப்பு குழுக்களின் பணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பட்டியல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு பெறப்பட்ட விண்ணப்பங்களை அவற்றை பரிசீலித்து விண்ணப்பதாரர் ஒவ்வொருவரும் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியில் வந்து இருக்காங்களா அப்படின்னு வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து போடுவாங்க. தென் மாவட்ட ஆட்சியர் நிலையம் நேர்முக தேர்வுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் பட்டத்தை தயாரித்த ஸ்கிரீனிங் கமிட்டி போட்டி வந்து தகுதியானவர்களை இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. தென் உங்களுடைய மார்க் வெயிட்டேஜ் இப்போ வந்து பேக்கர் அதாவது சேல்ஸ்மேன் இருக்குது அப்படின்னா 100 மதிப்பெண்களில் 50%, அதாவது 12th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அது 50%, இன்டர்வியூ வந்து 50% கால்குலேட் பண்ணி அதை வச்சு தான் ரேங்க் லிஸ்ட் வந்து போடுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது +2 தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் டிவைடட் பை மொத்த மதிப்பெண்கள் -50 என்ற அடிப்படையில் வந்து கணக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே 10th பேக்கருக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் அது 10th எடுத்த மார்க் வந்து 50% வச்சும் கால்குலேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து பயன்படுத்துவோம். இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஸோ அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அண்ட் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் குவாலிஃபை பண்ண போகிற பேங்க் எக்ஸாம் வந்து இது இந்த இது முன்னாடியே வந்தனால தாமதமாகும் கண்டிப்பாக. ஸோ நன்றி, வணக்கம்.